உண்மையிலே நீங்கள் மக்கள் முதல்வராக இருந்தா, உண்மையிலே நீங்க நடத்துறது நல்ல ஆட்சியா இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடனை அடைக்கும் முழு பொறுப்பை திமுகவும் அதிமுகவும் 1.5 கோடி தொண்டர் இருக்காங்கன்றாங்களே, நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களால முடியலன்னா நிச்சயம் ஆண்டவன் ஆசியாலும் மக்கள் ஆதரவோடும் தேமுதிக ஒரு நாள் ஆட்சிக்கு வரும். அன்றைக்கு தமிழ்நாடு கடன் இல்லாத தமிழ்நாடாக நிச்சயம் எங்களால் மாற்ற முடியும் என்பதை இந்த நல்ல நாளில் உங்கள் முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு பார்த்தோம்னா கஞ்சா போதை எல்லா பக்கம் இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சால மூழ்கி இருக்கிறத தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு வெறும் அறிக்கை விட்டா போதாது, அதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டாஸ்மாக் கடைகளை வந்த உடனே ஒழிச்சாங்களா? இன்னும் இருக்க இருக்க கடைகள் ஜாஸ்தி இதாயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜின்ற மந்திரி வெக்கமே இல்லாம சொல்றாரு, டாஸ்மாக்ல வருமானத்தை வச்சுதான் தமிழக அரசே நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கூசாம ஒரு பதில் சொல்றாரு ஒரு மந்திரி அவர்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு டாஸ்மாக்கால் அழிஞ்சிருக்கிறது என்பதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய்க்குளங்கள் இருக்கீங்களே, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சிருக்கு டாஸ்மாக்ல அப்படிங்கறத உணர்ந்து கொடுத்த வாக்குறுதியை திமுக நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்கார். திரு செந்தில் பாலாஜி அவர்களே, கெஜ்ரிவால அழைச்சிட்டு நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல, 300 யூனிட் இலவசமா எப்படி கரண்ட் கொடுக்க முடியும்ன்ற முதல்ல அவங்க கிட்ட போய் நீங்க கிளாஸ் எடுங்க, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால கூப்பிட்டு இங்க நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துங்க. அதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா கூப்பிட்டு ஒரு சீன். இது என்ன ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு? ஃபோக்கஸ் ஆட்சி. பின்னாடியே 10 கேமரா போகும், இவர் நடப்பாரு, அப்படி கை கொடுப்பாரு, இப்படி இன்பாரு, போட்டோ கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசையா முதலமைச்சர். அந்த ஆசையெல்லாம் இப்பதான் அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. போட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு போட்டோ சூட் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, நடக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி, இதெல்லாம் மக்கள் பார்த்து அழுத்துட்டாங்க. மக்களுக்கு வேண்டியது என்ன? அவங்க வாழ்க்கையை செம்மையாக்குங்க. லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு நேர்மை ஆட்சியை தான் அவங்க எதிர்பார்க்காங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கேட்கிறாங்க. விவசாயிகள் சிறக்கிறதுக்கு நதி நீரை கேட்கிறாங்க. இலவசமாக கல்வி, இலவச மருத்துவம், இதைத்தான் மக்கள் கேட்கிறாங்க. நீ டீ குடிக்கிறது, நடக்கிறதையும், டாட்டா காமிக்கிறதுங்க யாரும் பார்க்கல. இதெல்லாம் மக்கள் பார்த்து அழுதுட்டாங்க.